யோவான் எழுதின சுவிசேஷம் 11:38-44 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 11:38-44 வரைக்கும். அப்பொழுது மறுபடியும் நமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆண்டவருக்கு சிநேகிதமாய் இருந்த லாசரு மரித்து விட்டான். லாசரு மரித்தவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு இறந்து விட்டான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஆண்டவர் லாசரு வைத்திருக்கும் இடத்தில் அவர் வந்தபோது நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த அற்புதமான அழகான ஒரு சின்ன ஜபத்தையும் நாம் இந்த வசனங்களுக்கு நடுவில் நாம் வாசிக்க கேட்டோம். நாம் தேவனுடைய மனுஷர் தேவனுடைய மனுஷர்களுடைய ஜபங்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு பிரியமாய் எத்தனையோ பேர், எத்தனையோ அடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவருடைய பர்பஸை நிறைவேற்றி அவர்களுடைய நாட்களை அவர்கள் முடித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் யாருடைய வாழ்க்கையும் நாம் தியானித்தாலும், யாருடைய ஜபத்தை நாம் தியானித்தாலும், அவைகள் ஒரு நிறைவான ஜபமாய் இருக்காது என்பது ஒரு உண்மையான காரியம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜபத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா நிறைவையும் அதில் நாம் காண முடியும். அவர் பரிபூரணராய் நம் மத்தியிலே வாசமாயிருந்தார். முழு முதற் கடவுள் முழு மனிதனாய் நம் மத்தியிலே வாசமாயிருந்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார். அவர் ஜபங்களின் மூலமாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜபத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஜென்ரலா நம்ம வந்து ஒரு 4 சூழ்ந்து நிற்கும் போது நாம் சொல்லும் வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சில சமயம் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பேசுறோம் என்பதை அது பேசி முடித்த பிறகு நாம் தனிமையால் இருக்கும் போது சிந்திப்பது நல்லது. முக்காவாசி நேரங்களிலே நாம் அந்த ஜபத்தை கடவுளுக்காக மட்டும் சொன்னோமா, இல்ல அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்காக நாம் சொன்னோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்மை சூழ்ந்து இருப்பவர்களுக்காக நாம் அநேக காரியங்களை, வேண்டாத காரியங்களை சொல்கிறோம். அதாவது நேரடியாக நமக்கு சில காரியங்களை அவர்களிடத்தில் சொல்ல முடியாது. அதற்காக நாம் என்ன செய்வோம், மறைமுகமாக ஜபத்தில் சொல்கிறது மாதிரி நாங்கள் சொல்வோம். நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, இது எனக்கு எந்த அளவிற்கு சரியாக நடக்கும் என்று தெரியவில்லை என்று நாம் சொல்வோம்.
நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நம்மோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கு நாம் ஒரு சில காரியங்களை சொல்ல நினைக்கிறோம். இது ஒரு சரியான காரியமா இருக்காது. ஜெபங்கள் முழுக்க முழுக்க கடவுளுக்காக படைக்கப்பட்டவைகள். கடவுளுக்காக படைக்கப்பட்ட அந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு நாம் ஒரு சில காரியங்கள் அவர்கள் நன்மை பயக்கும்படியாய் அவர்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாய் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் அதை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே எப்பொழுதும் நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர், எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கூட நான் வெளியே ஏன் சொல்கிறேன் என்றால், இதை என்னை சுற்றி இருப்பவர்கள் கேட்கும்படியாய் நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கும்படியாய் நான் அவர்கள் நிமித்தம் உம்முடைய சமூகத்திலே நான் சொன்னேன். எவ்வளவு அற்புதமான அந்த ஃபோக்கஸ் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வேணும். ஒரு காரியத்தை நாம் பேசுகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே பேசுகிறோம் என்றால், ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால், சற்றே சிந்தித்து பார்ப்போம், எதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இதை சொல்கிறேன்.